Style is the dress of thought. பாணியே எண்ணத்தின் உடை. அப்போ நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறோம், சின்ன குட்டி பாப்பாவிலேருந்து கடப்பா வரைக்கும் எல்லோருமே உடை உடுத்துவதில் அக்கறை செலுத்துகிறார்கள். உடை உடுத்துறதுல வந்து ஒரு பேரின்பம் இருக்கிறது. சின்ன புள்ள ஃபோட்டோவை எடுத்து நம்ம பார்க்குறோம், இந்த வயசில் கூட ஏன் பார்க்குறோம், அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, அதில் இருக்கிற முகபாவனை, ஐயோ எப்படி இருந்தும் பார். ஆல்பம் மேன் மலரும் நினைவுகள் எப்போவுமே வந்து நம்மளை வந்து மிக சந்தோஷமாக வைத்துக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது இயற்கையாகவே. அதில் ஒன்று ஃபோட்டோஸ் அந்த மாதிரி. இப்போது அதை விட்டுவிடுவோம். இப்போ அந்த உடை இருக்குது இல்லையா, இந்த உடை உடுத்துதல் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் நமது பாணியை தெரிந்து கொள்வதற்காக நம்ம ஸ்டைல். ஆமாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றான். அப்படியே அவங்க சிலர் வந்து குழந்தை மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு, மூஞ்சி பார்த்தா. ஆனால் பண்ணுறதெல்லாம் யோகியத்தனம். அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை காட்டிலும் ஒருவன் உடை உடுத்துக்கிறான் இல்லையா, அதை வைத்தும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம். அவன் ஸ்டைல் இப்படி, அவன் இப்படி தான் இருப்பான், அவன் இப்படி தான் இருப்பான், அவன் இதான் விரும்புகிறான் அப்படின்னு. ரொம்ப பேர் குட்டி பாப்பாவிலேருந்து கிழவன் கிழவன் என்ன மாதிரி கிழவன். ஆனால் இன்றைக்கும் ட்ரெஸ்ஸிங்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும், நான் உடுத்துகிற உடையிலிருந்தே என்னை அறிந்து கொள்ள முடியும். அது ஒரு விளம்பரம். நான் இப்படி தான் இருப்பேன், என் குலம் இப்படி தான் இருக்கும், என் மனம் இப்படி தான் இருக்கும், என் சிந்தனை இப்படி தான் இருக்கும், என்னுடைய ஓட்டம் இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான், ஆமாம், நான் இப்படி தான் தம் அடிப்பேன், நான் இப்படி தான் தண்ணி அடிப்பேன், நான் இப்படி தான் ஃபிகர் ஷோக்கு உள்ளவேன் என்பது நமது ஆடையிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும். எங்கெல்லாம் வந்து எல்லா வகையான கட்ட பழக்கங்களும் இருக்குது, பட் அளவோடு இருக்குது. அளவுக்கு மீறும் பொழுது தான் அது நஞ்சு. அளவோடு இருக்கிற எதுவுமே வந்து ஒரு அனுபவம் தான். அது வந்து ஆமாம், டாக்டரு கூட வந்து ஆமாம், 100 ml வந்து ஓட்கா சாப்பிடுங்க ஹார்ட் அட்டாக் வராதுன்றான். ஏதோ ஒரு பேப்பரில் பற்றி உண்மையாக போயோ எனக்கு சரியாக தெரியாது. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எல்லா விஷயங்களையும் செய்பவன் தான் மனிதன், எல்லா தப்பையும் பண்ணுறவன் தான் மனுஷன். ஆனால் அளவுக்கு அதிகமாக அது செல்லும் பொழுது அவன் தன்னை இழக்கவில்லை, தன் இனத்தை மக்களை நாட்டை அத்தனையும் மானம் மரியாதைகிறார், எல்லாத்தையும் இழக்கிறான், தன் உயிரையும் சேர்த்துத்தான். அது வேண்டான்றேன், அவ்வளோதான். எல்லாம் ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான், ஹாப்பியாக இருக்க வேண்டியது தான். வர நான் கல்யாணமே கூடாதுன்றேன், காதலே கூடாதுன்றேன், நான் செக்ஸ் கூடாதுன்றேண்ணா, செக்ஸை தவிர்த்து விடுங்கன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, இப்படி தான். ஆமாம், இதுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அளவோடு அதை மட்டும் நாம் சரியாக பார்த்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்.